வயிறுல இருக்கிற பிள்ளைய கொல்றதுக்கே. யாருக்குமே தெரியாம இந்த பிள்ளைய புதைச்சிருங்க. அந்த பைய வந்து இவ திறந்து பாக்குறா. திறந்து பார்க்கும் போது உள்ள ஃபுல்லா புழுவா இருக்கு. அந்த புழுவுக்கு நடுவுல என்ன தெரியுமா இருக்கு? நமஸ்தே, நமஸ்காரம். இன்னைக்கு உள்ள கதையில நம்மளோட ரோல், மெயின் ரோலோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா மது. மதுக்கு வந்து 20 வயசு தான் ஆகுது. மதுக்கு வந்து பாய் இருக்கு. இவங்க வந்து 4 வருஷம் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. ஒரு நாள் என்ன நடக்குதுன்னா, மதுக்கு வந்து செம்ம வாந்தி, அப்படி வாந்தி எடுக்கிறா, சாப்பிட்டாலே வாந்தி எடுக்கிறா, தலை சுத்துது, மயக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லி இவ வந்து நேரா அவளோட பாய்க்கு கால் பண்ணி சொல்றேன், எனக்கு யானை தரல, ரொம்ப தலை சுத்துது, மயக்கமா இருக்கு, வாந்தி வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அந்த பாய் வந்து என்ன தெரியுமா கேட்டிருக்காரு, நீ நான் மாசமா இருக்கியா அப்படின்னு கேட்கும் போது மதுக்கு வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல. அவ வந்து அப்பதான் யோசிக்க ஆரம்பிக்கிறான், ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு. போச்சு கதை, வீட்டுல தெரிஞ்சிச்சுன்னா சத்த நான் அம்மா அப்பா நீ பிச்சு எடுத்துருவாங்க, இப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்கும் போது இந்த பாய் வந்து என்ன சொல்றாருன்னா, நீ கிளம்பிடு, இன்னும் அரை மணி நேரத்துல உன்னோட வீட்டு பின்னாடி வந்து இருப்பேன், நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லி இருக்காரு. அரை மணி நேரமாவும் ஆயிடுச்சு. வீட்டு பின்னாடி மோட்டர் சத்தம் கேக்குது. அந்த மோட்டர் வந்து மதுவோட பாயோட மோட்டர் சத்தம் எல்லாம் மதுக்கு வந்து தெரியும். சோ அம்மா அப்பாக்கு தெரியாம இவ வந்து திருட்டு தனமா வீட்டு பின்னாடி இருந்து வெளியா இருக்கா. பட்டுன மோட்டர்ல ஏறி உட்காந்துட்டா அந்த பாயும் மோட்டர் ஓட்டிட்டு போறாரு. ஒரு இடத்துக்கு போறாரு, எங்க போறாரு, ஏன் போறாரு அப்படின்னு மதுக்கு எதுவுமே தெரியாது. மோட்டரை வேகமா ஓட்டிட்டு போய் ஒரு பழைய வீடு முன்னாடி அந்த மோட்டரை நிப்பாட்டுறாரு. இறங்கு, இடம் வந்துருச்சு அப்படின்றாரு. டொக் டொக் டொக், பட்டி உள்ள இருக்கீங்களா? டொக் டொக் டொக், பட்டி கதவு திறங்க. டொக் டொக் டொக், பட்டி உள்ளே இருந்து ஒரு வயசான பட்டி கதவு திறக்கிறாங்க. இந்த ரெண்டு பேரும் போன இடம் என்ன இடம்னு பாத்தீங்கன்னா, டூக்கோன் வீடுலாம். டூக்கோன்னா வந்து எப்படின்னா தமிழ்ல என்னன்னு எனக்கு தெரியல, ஆனால் வந்து இவங்க இருக்கிறது வந்து ஒரு கிராமம். ஸோ அந்த கிராமத்தில் மாசமான அம்மா இருந்தாங்கன்னா பிள்ளை பிறக்க வைக்கிறதுக்கு இந்த பாட்டியை பார்க்க தான் கூட்டிகிட்டு வருவாங்க. இந்த பாட்டி வந்து அழகாக வயிறை தடவி பூசி வளைச்சி இப்படி சுற்றி சுற்றி பிள்ளை வந்து அழகாக பிறந்துடும். இந்த கிராமத்தில் வந்து ஹாஸ்பிட்டல் போகணும்னா ரொம்ப தூரம் போகணும், அதனால எல்லாருமே இந்த பாட்டியை பார்க்கறதுக்காக தான் வருவாங்க. இந்த பாய்க்கார எதுனால இந்த பாட்டியை பார்க்கறதுக்காக கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்னா, மதுவோட வயிறில் இருக்கிற அந்த பிள்ளையை கொள்றதுக்காக, அதாவது கலைக்கிறதுக்காக. பாட்டி இதுதான் நான் காதலிக்கிற பிள்ளை, இவ வந்து மாசமா இருக்காளா இல்லையான்னு எனக்கு தெரியல, அப்படியே மாசமா இருந்தா அவளோட வயிறுல வளர பிள்ளையை கொண்டுருங்க அப்படின்னு இருக்காரு. மதுவும் ஆச்சா புச்சான்னு கத்த ஆரம்பிக்கிறா, என்ன நீங்க நீ கேட்காம எழுத்து செய்றீங்க, இந்த பிள்ளை எப்படி கொள்ளலாம் நீங்க, இது வந்து உங்களோட பிள்ளை தானே, ஏன் அப்படிலாம் பண்றீங்க அப்படின்னு கத்தும் போது இந்த பாய்க்காரன திருப்பிக்கிட்டு கத்த ஆரம்பிக்கிறா, நீ மாசமா இருக்கன்னு இந்த ஊருக்கு தெரிஞ்சிச்சுன்னா உன்னோட மானம் தான் போவோம், வீட்டுல உன்னோட அம்மா அப்பாவும் உன்னை சேர்த்துக்க மாட்டாங்க, நீ எங்க போவ, என்னோட வீட்டுக்கு வருவியா, நானே அண்ணனோட மோட்டரை பாய்ச்சிக்கிட்டு இருக்கேன், உன்னைய பாத்துக்கிறதுக்கு எனக்கு காசு இல்ல, இதுல உன் வயிறுல வளர்ற பிள்ளைக்கு வேற நான் காசு கொடுக்கணுமா அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாரு. அதனால வேற வழி இல்லாம இந்த பாய்க்காரன் சொல்றதுக்கு இந்த மதுவும் ஒத்துக்கிட்டா, வயிறுல இருக்கிற பிள்ளைய கொல்றதுக்கே. பாய் மாரி போட்டாங்க. அதுக்கப்புறம் மதுவை அந்த பாய் மேலதான் படுக்க சொல்றாங்க. மதுவோட வயிறை வந்து மேலேந்து பிடிச்சி அமுத்துறாங்க. அந்த பாட்டி அமுத்தி அமுத்தி என்னத்தையும் இப்படி தள்ளுறாங்க, அமுத்தி அமுத்தி தள்ளுறாங்க, வயிறு இப்படி இருக்குன்னா அமுத்தி தள்ளுறாங்க, அமுத்தி தள்ளுறாங்க, அமுத்தி தள்ளுறாங்க. மதுக்கு அப்படி வலிக்குது, அழுறா வழியில. அதுக்கப்புறம் ரத்தமா ஒரு கட்டி மாதிரி வெளியாவது, எங்கே இது வெளியாவதுன்னு கட்டிப்பா உங்களுக்கு தெரியும், சொல்ல முடியாது, அது வந்து வெளியாவது, ரத்தமா இருக்கு அப்படி. அது வந்து ஆக்சுவலி என்னன்னா வயிறுல இருக்கிற பேபிலா, மதுவோட வயிறுல இருக்கிற பேபி 2 மாசம் பேபி. அது 2 மாசம்னா இன்னும் கை இருக்காது, கால் இருக்காது, கண்ணு இருக்காது, அது வந்து குட்டியா இருக்கும், ஒரு இறச்சி துண்டு மாதிரி தான் இருக்கும், கட்டி மாதிரி, ஒரு கல் மாதிரி, இவ்வளவுதான் இருக்கும், அந்த சைஸுக்கு தான் இருக்கும். அது வந்து அப்படி ரத்தமா வெளியில வந்துருச்சு. பாட்டி என்ன பண்றாங்கன்னா, அந்த பேபி, அதை வந்து நான் பேபின்னு கூப்பிடுறேன், ஆனா அது வந்து இன்னும் ஃபுல்லா பேபி ஆக கிடையாது, கை இருக்காது, கால் இருக்காது, அந்த பேபிய எடுத்து வெள்ளை துணியில இவங்க வந்து சுத்தி இருக்காங்க. சுத்திட்டு என்ன சொல்றாங்கன்னா, யாருக்குமே தெரியாம இந்த பிள்ளைய புதைச்சிருங்க அப்படின்னு இருக்காங்க. அந்த பேபியை அந்த பாட்டி வந்து இந்த பாய்க்காரங்கிட்டதான் கொடுக்குறாங்க. ஆனா அந்த பாய்க்கார என்ன தன்ன சொல்றான், ஏய் சி அதெல்லாம் என்கிட்ட கொடுக்காதீங்க, மதுகிட்ட கொடுங்க அப்படின்னு இருக்காரு. அவ வந்து இப்படி கையில இருக்கு இப்போ அந்த பேபி. பாய்க்காரனோ பட்டுன்னு அந்த பாட்டிக்கு வந்து காசு கொடுத்துட்டான். காசு கொடுத்துட்டு ரெண்டு பேரும் மோட்டர் ஏறி வீட்டுக்கு வந்திருக்காங்க. மதுவோட வீட்டுக்கே ராத்திரியாவே ஆயிருச்சு. மது வந்து வீட்டு பின்னாடி தான் இவர் இறக்கி விட்டுருக்காரு. மோட்டர்ல இருந்து மது கீழே இறங்குறா இல்லையா, வந்து உட்காந்துருக்கா. சோ உட்காந்து இப்படிதானே இறங்குவாங்க, மோட்டர்ல இருந்து இறங்குவாங்களா, காலு வச்சு இறங்கும் போது என்ன நடக்குதுன்னா, கையில தான் அவ பிடிச்சிருக்கா, கையில வச்சிருக்கிற அந்த பேபி வந்து கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்துருச்சு அப்படின்னு பாய்க்கார கிட்ட சொன்னா கண்டிப்பா அவன் ஏசுவான்னு சொல்லி இவ வந்து சொல்லவே கிடையாது. மது புசாமி தான் இருந்திருக்கான். அந்த பாய்க்காரனும் சொல்றா, வேற மறக்காம அதை வந்து வீட்டு பின்னாடி புதைச்சிரு, புதைக்கும் போது யாருமே பார்க்காம பாத்துக்கோ. மோட்டரே கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் தான் மது வந்து என்ன பண்றான்னா, கீழே விழுந்த அந்த பேபியை எடுக்கிறதுக்காக பாக்குறான். ஆனா கீழே காணும், அது எங்க போடுச்சுன்னே தெரியல. விழுந்த இடம் வந்து புல்லு, இவ்வளோ நீட்டுக்கு வளர்ந்த புல்லு, புல்லு புல்லா இருக்கு. அந்த புல்லுல எப்படி தேடுவா, எங்க உழுந்துச்சுன்னு தெரியல, தேடுறா 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 கிடைக்கவே மாட்டேங்குது. இருட்டு வேற, கண்ணும் தெரியல, ரோட்டுல லைட்டும் இல்ல. அதனால மது என்ன தெரியுமா பண்ணிருக்கா,
அப்படி விட்டுட்டு திருடுறது வந்து அப்படி விட்டுட்டு வீட்டுக்குள்ள போயிருக்கா. வீட்டுக்குள்ள போய் குளிச்சுட்டு அப்படி போய் படுத்து தூங்கியிருக்கா. விழுந்த பேபிய தேடவே கிடையாது. அடுத்த நாள் காலையிலேயாவே ஆயிடுச்சு. மது வந்து அப்போதான் எந்திரிக்கிறா. எந்திரிச்சு அப்போதான் ஞாபகம் வந்துச்சு, ஐயோ பேபி விழுந்துருந்துச்சு அப்படின்னு சொல்லி இவ்வளோ வந்து வெளியில வந்து பாக்குறா அந்த இடம், விழுந்த இடம். ஆனா அந்த இடத்துல எதுவுமே இருக்க கிடையாது. அதனால இவ்வளோ வந்து விட்டுட்டா, எதுவுமே பண்ண கிடையாது. பாய்கிட்டயும் பொய் சொல்லியிருக்கா, நான் புதைச்சிட்டேன் அப்படின்ட்டு. ஒரு வாரம் கழிச்சு என்ன நடக்குதுன்னா, இந்த பாய்க்கா இருக்கட்டும் இல்லைன்னா மதுக்கா இருக்கட்டும், ரெண்டு பேருக்குமே கெட்ட கனவு வர ஆரம்பிக்குது. இந்த பாய்க்கு வர்ற கனவு எப்படின்னா, அவர் வந்து ஒரு இடத்துல இருக்காரு, கோசமான இடம், இவர் மட்டும் தான் இருக்காரு. இவரை வந்து சுத்தி, இவர் இப்படி நிக்கிறாருன்னா இவரை சுத்தி வந்து ஒரு கருப்பு பாம்பு, பொறிய பாம்பு அப்படியே அவரை வந்து சுத்திருச்சு. சுத்திட்டு அது வந்து அப்படி நெருக்குது, அவரை அவ்வளோ வேகத்துக்கு நெருக்குது. எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு பார்க்கும்போது அப்படி வெறுத்து கொட்டுது. அவருக்கு வந்து செம்ம தலைவலி, மயக்கமாவே இருக்கு. இவருக்கு வந்து உடம்பு ரொம்ப பெண்ணாட்டாவே இருக்கு, டயர்டாவே இருக்கு. இதே கனவு தான் டெய்லி அந்த பாய்க்காரனுக்கு வரும். மதுவோட கனவு எப்படி இருக்குன்னா, அந்த கனவுல வந்து அவ தான் இருக்கா. அவளோட கை வந்து இப்படி இருக்கு, கையில வந்து ஒரு பேபி இருக்கு. அந்த பேபியை வந்து ஃபுல்லா துணியில வச்சு சுத்திட்டாங்க. மூஞ்சி கூட தெரிய மாட்டேங்குது அந்த பேபியோட மூஞ்சி. ஆனா இவ வந்து அந்த பிள்ளைக்கு பால் கொடுக்குறா. டெய்லி அதே கனவு தான் வருது. எப்போலாம் இவ வந்து அந்த துணியை இப்படி கொஞ்சம் தவுத்தி மூஞ்ச பாக்கலாம், அந்த பேபியோட மூஞ்ச என்னென்னமோ நடந்திருக்கு. ஏற்கனவே சூடா இருக்கு. இதுல வீட்டு கை சட்டையா, மதுக்கு வந்து பாய் இருக்கு, கையில என்ன பீ மாதிரி இருக்குன்னு கேட்காதீங்க. இது சும்மா வேற வேலை இல்லைல்ல, சோதம் எனக்கே பார்க்க பிடிக்கல. எப்படி அழிக்கிறதுன்னு தரல, பல்ல விடுங்க. பட்டி என்னோட பட்டி இதுதான் நான் லவ் பண்ணுற பிள்ளை, பட்டி இதுதான் நான் பட்டி இதுதான் நான் காதலிக்கிற பிள்ளை. இவ வந்து மாசமாக பட்டி இவ தான் வந்து நான் காதலிக்கிற பிள்ளை. மாசமாக இருக்காளா இல்லையான்னு எனக்கு தெரியல. அப்படி மாசமாக தான் அவரோட பட்டி இதுதான் நான் லவ் பண்ணுறேன். மதி மது மதியா மது
நீ மாசமா இருக்கன்னு இந்த ஊருக்கு நீ மாசமா இருக்கன்னு இந்த ஊருக்கு தெரிஞ்சிச்சுன்னா உன்னோட மானம் தான் போவோம். நீ மாசமா இப்போ வந்து நான் முடி கட்டிக்கிறேன், ஏன்னா ரொம்ப வேர்க்குது. இதே கனவு தான் டெய்லி அந்த பாய்காரனுக்கு வரும். இந்த மது இதே கனவு தான் டெய்லி மது இதே கனவு தான் டெய்லி முழிச்சிக்கிறா நாளைக்கு தூங்குறா மறுபடியும் அதே முழிச்சிக்கிறா நாளைக்கு தூங்குறா மறுபடியும் அதே முழிச்சிக்கிறா அந்த ராத்திரி தூங்குறா மறுபடியும் அதே கனவு வருது. திறக்கலாம் நினைக்கும் போது மறுபடியும் முழிப்பு வருது. கஷ்டமா இருக்கு பேசுறதுக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு பேசுறதுக்கு.